ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அன் எபிசைக்ளாய்டு. ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஏ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 50 mm ரோல்ஸ் அலாங் தி இன்சைட் ஆஃப் அனதர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 200 mm வித்தவுட் ஸ்லிப்பிங். அதாவது ஒரு சின்ன சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளுக்கு இன்சைடில் ரோல் ஆகுது வித்தவுட் ஸ்லிப்பிங் அப்படின்னா, அந்த சின்ன சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணுற பாத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைப்போசைக்ளாய்டு. ஸோ தெர் ஆர் 3 different சைக்ளாய்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நார்மல் ஒன், நார்மல் சைக்ளாய்டு. நார்மல் சைக்ளாய்டு என்ன அப்படின்னா, ஏ சர்க்கிள் ரோல்ஸ் ஆன் ஏ ஃபிளாட் சர்ஃபேஸ் அண்ட் ஏ பாயிண்ட் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வில் கிரியேட் த கர்வ், தட் இஸ் நோன் அஸ் சைக்ளாய்டு. செகண்ட் என்ன அப்படின்னா எபிசைக்ளாய்டு. எபிசைக்ளாய்டு என்ன அப்படின்னா, ஏ சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் outside of another circle, then the circumferential point makes the curve, that is known as epicycloid. So in the problem they have mentioned a circle of diameter 50 mm rolls along the inside of another circle. So ஒரு சர்க்கிளுக்கு இன்சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா இன்னொரு 50 mm டயமீட்டர் உள்ள சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது. எந்த சர்க்கிளுக்கு உள்ள அப்படின்னா 200 mm டயமீட்டர் உள்ள சர்க்கிள். ஸோ சின்ன சர்க்கிளோட டயமீட்டர் டி இஸ் ஈக்வல் டு 50 mm. தென் பெரிய டயமீட்டர், பெரிய சர்க்கிளோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 200 mm. ஸோ வி ஹவ் டு ட்ரா தி ஹைப்போசைக்ளாய்டு அண்ட் ஆல்சோ வி ஹவ் டு மார்க் தி டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வி நீட் டு ட்ரா இஸ், வி நீட் டு ட்ரா தி ரோலர் சர்க்கிள். எந்த சர்க்கிள் வந்து ரோல் ஆகுதோ அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணும். அதோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 50 mm சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ரேடியஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 25 mm இருக்கும். ஸோ டேக் யுவர் காம்பஸ் அண்ட் இன் யுவர் காம்பஸ் வி ஹவ் டு மென்ஷன் டி 25 mm. 25 mm காம்பஸில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சர்க்கிள் வி ஹவ் டு டிவைட் த சர்க்கிள் இன் டு 8 equal பார்ட்ஸ். சர்க்கிளை வந்து 8 equal பார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இனிஷியலாக யூ நீட் டு ட்ரா த சர்க்கிள். சர்க்கிளை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க 90 90 அண்ட் தென் ரைட் சைடில் ஒரு 45 degree லைன், தென் லெஃப்ட் சைடில் ஒரு 45 degree லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பர் போர்ஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து எத்தனை பார்ட்டாக பிரிஞ்சிடும் அப்படின்னா 4 பார்ட்டாக பிரிஞ்சிடும். ஸோ யூ கேன் எக்ஸ்டெண்ட் தி லைன்ஸ் ஆல்சோ, தென் த ஹோல் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன் டு 8 equal பார்ட்ஸ். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரா பண்ண சர்க்கிளை உங்களை ப்ரொடெக்டர் வச்சு 45 degree 45 degree இருக்க மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா 8 equal பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு நேம் லைக் தட், 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் நேம் வைக்கணும். அந்த நேம் வைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அட் தி டாப் ஆஃப் தி சர்க்கிள் ஸ்டார்ட் வித் பாயிண்ட் நம்பர் 1, தென் நேம் த சர்க்கிள் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். 1 2 3 4 5 6 சைக்ளாய்ட்லையும் எப்பி சைக்ளாய்ட்லையும் நம்ம நேமிங் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸாக ட்ராப் நேம் பண்ணியிருப்போம். பட் ஹைப்போ சைக்ளாய்டை பொறுத்த வரைக்கும் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளாக்வைஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளுக்கு உள்ளதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா ரோல் ஆக போகுது. ஸோ ரோல் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரோல் ஆச்சு அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 வச்சோம் அப்படின்னா ரோல் ஆகிறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 டச்சாக இருக்கும், ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2 டச் ஆகும், 3 பாயிண்ட் நம்பர் 3 டச் ஆகும், தென் பாயிண்ட் நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 5. இந்த மாதிரி ரோல் ஆகும்போது 1 1 ஒவ்வொரு பாயிண்டா ப்ராப்பராக என்ன ஆகும் அப்படின்னா கீழே டச் ஆகும். அதனால நேமிங் என்ன பண்ணும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல வச்சுக்கணும். தென் வி நீட் டு ட்ரா தி சர்க்கிள் செக்மெண்ட். அதாவது இந்த உள்ள இருக்க சின்ன சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ரிவால்வ் ஆகுது, அதாவது 360 degree ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அது இந்த பெரிய சர்க்கிள்ல எவ்வளோ தூரம் கிராஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நார்மலாக இந்த சர்க்கிள் வந்து கம்பேரிட்டிவ்லி பிக்கர், இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா ரேடியஸ் வந்து 100 mm, டயமீட்டர் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம்மில் 200 mm கொடுத்துருந்தாங்க, அப்போ ரேடியஸ் வந்து 100 mm இருக்கும். இந்த 100 mm சர்க்கிள் உள்ள இந்த 25 mm ரேடியஸ் இருக்க சர்க்கிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிவால்வ் ஆகுது அப்படின்னா ஒரு சைக்கிள்லையே ஃபுல் சர்க்கிளையும் சுற்றி வந்துடாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும். அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா, ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் சர்க்கிள் ரேடியஸ் டிவைடட் பை பிக் சர்க்கிள் ரேடியஸ் இன்ட்டு 360. ஸ்மால் சர்க்கிள் ரேடியஸ் 25, பிக் சர்க்கிள் ரேடியஸ் 100, இன்ட்டு 360 போட்டேன் அப்படின்னா 90 degree. ஸோ 90 degreeக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்கிளோட செக்மெண்ட் ட்ரா பண்ணணும்.
இந்த சர்க்கிளோட செக்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனிஷியலா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கீங்களா, அந்த சர்க்கிளா எயிட்டா டிவைட் பண்ணிருக்கீங்க அப்படித்தானே. டிவைட் பண்ணதுல இந்த ஒன் அண்ட் ஃபைவ் லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 100 mm இருக்கணும். 100 mm ரேடியஸ், அதாவது எந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 100 mm இருக்கணும். அந்த 100 mm லைனுக்கு உள்ள இந்த தூரம் என்ன இருக்கணும் அப்படின்னா 25 இருக்கணும், சரிங்களா? ஸோ 100 mm உள்ள 25 கிட்ட ஒரு சென்டர் வச்சுட்டு அதில் தான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சர்க்கிள் ட்ரா பண்ணிருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா செக்மெண்ட் ட்ரா பண்ணுங்க. அகைன் சொல்றேன், யூ ஹவ் ட்ரான் எ சர்க்கிள், சர்க்கிளை வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஹவ் டிவைடட் இன்டூ 8 equal parts, 8 equal parts பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கப்புறம் யூ ஹவ் நேம்ட் இட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி நேம் வச்சிட்டீங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ரேடியஸ் வந்து 25 radius, இது என்ன அப்படின்னா இன்னொரு 25, டோட்டலாக என்ன அப்படின்னா 50 கவர் ஆயிடுச்சு. இதே லைனை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா உன்னோட கேபிட்டல் ரேடியஸ் கேபிட்டல் ஆரா இருக்கணும், அதாவது 100 mm இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் தான் மேஜர் சென்டர் கேபிட்டல் ஓ. இதை வச்சு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா 90 degrees எடுத்துட்டு ஹவு டு டிரா லைன், தென் அவுட்டர் மோஸ்ட்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா செக்மெண்ட் டிரா பண்ணும். இதை சென்டரா வச்சுட்டு இதை ரேடியஸா வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கவ் டிரா பண்ணும். So now you have done the circle and divided into 8 parts, you have done the segment and you have to divide the segment into 8 equal parts. 8 equal parts பிரிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த 90 degree லைனை வந்து ஆஃபாக பிரிச்சுக்கோங்க, அதாவது 45 degrees 45 degrees ஆஃபாக பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கப்புறம் இந்த 45 degree லைனை அகைன் ஆஃபாக பிரிங்க, அதாவது 22.5 degrees 22.5 degrees. அதே மாதிரி இந்த 45 degree லைனையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. இப்போ செக்மெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4 டிவைட் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 22.5 மறுபடியும் ஆஃப் ஆப்பிறீங்க, அதாவது 11.25 11.25. அதே மாதிரி ஒவ்வொரு 22.5 degrees என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஃப் ஆஃபாக டிவைட் பண்ணுங்க 11.25 degrees. இப்படி ஆஃபாக டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும் அப்படின்னா 8 equal parts கிடைக்கும். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணணும், சர்க்கிளை 8 டிவைட் பண்ணணும். செக்மெண்ட் ட்ரா பண்ணணும், செக்மெண்ட்டை 8 parts பிரிக்கணும். செக்மெண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு யூஸ் த ஃபார்முலா டு கேல்குலேட் த தீட்டா வேல்யூ. அந்த தீட்டா வேல்யூக்கு செக்மெண்ட் ட்ரா பண்ணணும். சப்போஸ் இது 100 degrees வந்தது அப்படின்னா 100 degrees என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எபிசைக்ளாய்டு அண்ட் ஹைப்போசைக்ளாய்டு. ஸோ அதை டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எபிசைக்ளாய்டுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், யூ கேன் செக் த வீடியோ, தட் வில் பி இன் தி டாப் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோட டாப் ரைட் சைடில் அந்த வீடியோக்கான லிங்க் வரும். You can check the video also. What is the difference between epicycloid and hypocycloid? Now come to the problem. So, what do I do? I divide 8. Divide it. Divide it. I have to name the points on the segment. So, if you have 1, then 2, 3, 4, 5, 6, 7, 8. What do I do? 1 is the same. That is, initially, 1 point is touched. When you touch the roll, what do I do? What do I do? That is, 1 point is touched. That is, 1 cycle is complete. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதா, எந்த பாயிண்ட் இனிஷியலா டச்சிங்ல இருக்கோ ரொட்டேஷன் முடியும் போது மறுபடியும் அதே பாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே டச்ல இருக்கும், அதுதான் என்ன அப்படின்னா ஒரு சைக்கிள். நவ் ஐ ஹவ் நேம்ட் இட் அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் யுவர் காம்பஸ் அண்ட் புட் த நீடில் ஹியர். இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா நீடில் இருக்கணும், இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா பென்சில் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் வழியாகவும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்க் குறைய ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 வழியா ஒரு ஆர்க் டிரா பண்ணுங்க. செகண்ட் என்ன அப்படின்னா 6.4 வழியாக ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அண்ட் தேர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 7 and 3 வழியாக ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அண்ட் 8 and 2 வழியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தெர் இஸ் அ சென்டர் ஓ, அந்த சென்டர் வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். ஸோ மேக் திஸ் கேபிட்டல் ஓ ஆஸ் சென்டர் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் as radius. ஒவ்வொரு பாயிண்டா ரேடியஸா கன்சிடர் பண்ணிக்கிட்டு we have to draw number of arcs. இப்போ இந்த ஆர்க் எது வழியா வருது அப்படின்னா இந்த ஆர்க் வந்து பாயிண்ட் நம்பர் 5 வழியா, இந்த ஆர்க் வந்து 6.4, இந்த ஆர்க் வந்து சென்டர் வழியா, இந்த ஆர்க் 7.3, இந்த ஆர்க் என்ன அப்படின்னா 8.2, இந்த ஆர்க் என்ன அப்படின்னா 1. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்க் வழியாகவும் நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் வழியாகவும் you have to draw the arc. And after that, mark the centers.
மொதல் லைன்ல சென்டர் நம்பர் ஒன், சென்டர் நம்பர் டூ, சென்டர் நம்பர் த்ரீ, சென்டர் நம்பர் ஃபோர், இந்த எல்லா சென்டருமே நீங்க சென்டர் வழியா டிராப் பண்ண கவ் மேலதான் இருக்கணும். இந்த கவ் மேலதான் என்ன வரும் அப்படின்னா அத்தனை சென்டர் வரும், சரிங்களா? ஓ ஒன் வரைக்கும் there are so many centers. And after that, take your compass. உன்னோட காம்பஸ்ல டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 25 mm இருக்கணும். 25 mm ரேடியஸ் எடுத்துக்கணும், அதாவது சர்க்கிளோட ரேடியஸ். சர்க்கிளோட ரேடியஸை உன்னோட காம்பஸ்ல எடுத்துக்கோ. எடுக்கும்போது ஓ ஒன்ல நீடில் வச்சா அப்படின்னா ஒன்ல என்ன இருக்கும் அப்படின்னா பென்சில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த தூரம் வந்து என்ன அப்படின்னா 25, சர்க்கிளோட ரேடியஸ் தானே 25. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஓ டூவை சென்டரா வச்சு டூ வழியா பாஸ் ஆகுற லைன்ல ஒரு ஆர்க், தென் த்ரீய சென்டரா வச்சு த்ரீ வழியா பாஸ் ஆகுற ஒரு கவ் மேல ஒரு ஆர்க். ஸோ நீ எந்த சென்டர்ல வைக்கிறியோ நீடுல அந்த நம்பர் வழியா பாஸ் ஆகுற கவ் மேலதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்க் அடிக்கணும். எக்ஸாம்பிள், ஓ ஃபோர சென்டரா வச்ச அப்படின்னா இந்த கவ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோருங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஸோ அந்த கவுக்கு மேல என்ன அடிக்கணும்னா ஆர்க் அடிக்கணும். தென் ஓ ஃபைவ்ல வைக்கும்போது கரெக்டா அந்த பீக் பாயிண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்க் அடிக்கும். ஏன்னா இந்த தூரம் தான் என்ன அப்படின்னா 25, சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ கரெக்டா அந்த இடத்துல அடிக்கும். தென் ஓ சிக்ஸ், ஓ சிக்ஸ் சென்டரா வைக்கும் போது 6.4 தானே இது, சிக்ஸ் வழியா பாஸ் ஆகிற கவு மேல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆர்க் அடிக்கணும். தென் ஓ செவனை சென்டரா வைக்கும் போது செவன் வழியா பாஸ் ஆகுற ஆர்க் வந்து இந்த ஆர்க், அந்த ஆர்க்ல என்ன அடிக்கணும் அப்படின்னா ஆர்க் அடிக்கணும். தென் ஓ எயிட்டை சென்டரா வைக்கும் போது எயிட் வழியா பாஸ் ஆகுற ஆர்க் வந்து இது, அது மேல என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்க் அடிக்கணும். தென் ஃபைனலி பாயிண்ட் நம்பர் ஒன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையுமே ஸ்மூத்தா என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் தான் என்ன அப்படின்னா ஹைபோசைக்ளாய்டு. இந்த கவுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைபோசைக்ளாய்டு. தென் ஆஃப்டர் தட் வி ஹவ் டு டிரா டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் எனி பாயிண்ட் ஆன் தி கவ். இந்த கவ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பீன் எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ஷியல் நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு பிஃபோர் ஒவ்வொரு ஆர்க்கும் நேம் வச்சுக்கிறேன், 1-2-3, இது உங்களோட இஷ்டம், நான் எப்படி வேணாலும் நேம் வச்சுக்கலாம். And then I have taken any point on the curve that is P. The P ingra point eduthittu na enna pandra appo na enoda compass marubadi eduthukuren. Compass oda distance again 25 mm, circle oda radius enavo adhu dhaan compass oda distance. Eduthittu inda P ingra point la na enna vekkiren appo na needle vekkiren. Then center valiya pass aagura curve irukla andha curve la na enna vekkiren appo na pencil vekkiren. Pencil vechi endha edatha cut aagudho andha edatha or arc mark pannikiren. Then அந்த பிங்கிற பாயிண்ட்டையும் ஆர்க்கையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சு கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு தென் அதுல இருந்து ஃப்ரம் தி சென்டர் த்ரூ த பாயிண்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்றேன், அது இந்த பேஸ்ல போய் டச் ஆகுது. ஸோ இந்த டச் ஆகுற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் வழியா லைன் டிரா பண்ண அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நார்மல் லைன். தென் அந்த லைனுக்கு 90 degrees ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல் லைன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல். அகெயின் வி கேன் செக் தட் ஏதாவது ஒரு பாயிண்ட் பிங்கிறத வைக்கணும், அதில் 25 mm ரேடியஸ் எடுத்துக்கணும் காம்பஸ்ல, 25 எடுத்துட்டு சென்டர் வழியா பாஸ் ஆகுற கர்வ் மேல ஒரு ஆர்க் அடிக்கணும். தென் பிஐயும் அந்த ஆர்க்கையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வழியா மேஜர் சென்டர் கேபிட்டல் ஓ இருக்குல்ல, அதுல இருந்து லைன் எடுத்துட்டு வரணும். அந்த பாயிண்ட் வழியா வச்சு லாஸ்ட் கர்வ் அது நேம் வச்சுக்கீங்களா 1, 2, 3, 4, 5 அது வரைக்கும் லைன் டிரா பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து பிஏ கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நார்மல். அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல்.